So, hello students, good evening to all. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடியது வந்து 12th business maths 10th chapter வந்து பார்க்குறோம். இது ரொம்ப நாளாக இது எடுக்கணும் அப்படின்றது கொஞ்சம் ஈஸியானதான், ரொம்பலாம் ஒன்றும் சிரமமாக இருக்காது. இது வந்து ஒரு பொருள், ஒரு இப்போ நம்மளே வந்து ஒரு பொருளை ஒரு தொழிற்சாலையிலேருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறோம். அப்படி சேர்த்துறப்போ எந்த அளவுக்கு வந்து அதனுடைய செலவை குறைக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக அதை யோசிப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி செலவு குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் அப்படிங்கிறத இதில் வந்து இந்த கணக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு மொத்த போக்குவரத்து செலவை குறைக்கும் வகையில் ஒவ்வொரு ஆதினே என்ன பிகின் பண்ணுற இடம், ஒவ்வொரு சேருமிடம் டெர்மினல், அனுப்பக்கூடிய பொருள்களினுடைய அந்த அளவு, பொருளோட அளவு தான் இங்கே மெயினாக சொல்கிறாங்க. பொருள்களின் அளவை தீர்மானிப்பது இதனுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து அது என்னன்னு மட்டும் சொல்லியிருக்கு. எம்ங்கிறது தொழிற்சாலைகள், என் அப்படிங்கிறது சேருமிடம், ஐங்கிறது புறப்படும் இடம், ஆதி, ஆதியிலிருந்து அதனுடைய அழிப்புகள் வந்து ஏஐ, ஜேங்கிறது சேருமிடம். ஸோ புறப்படும் இடம் வந்து ஆதி, ஐ சேருமிடம் வந்து ஜேன்னு குறிக்கிறோம். அதே மாதிரி ஆதி கொடுக்கக்கூடிய அந்த பங்குகள் வந்து ஏஐ, அதனுடைய தேவைகள் வந்து பிஜே. ஸோ தேவை பிஜே, தென் அழிப்பு ஐஜே, சாரி ஏஜே. அழிப்பு அப்படிங்கிறது கொடுக்கறது, தேவை அப்படிங்கிறது எனக்கு இவ்வளோ தேவை அந்த வாங்கக்கூடியது வந்து டிமாண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தென் சப்ளை டிமாண்டு, இதை சொன்னால் நமக்கு ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து சிஏஜே அப்படிங்கிறது காஸ்ட்டு, இதில் பார்க்குறதுக்கு சிரமமாக இருக்கும், சம் போடுறப்ப ஈஸியாக தான் இருக்கும். அந்த காஸ்ட்டு என்ன, அந்த பொருளினுடைய செலவு, அந்த போக்குவரத்து செலவு எவ்வளோ ஆகுது. ஒரு அளவு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அந்த பொருளினுடைய செலவு, போக்குவரத்து செலவு எவ்வளவு ஆகும். அப்புறம் எக்ஸைஜேங்கிறது இந்த பொருளினுடைய அளவு, சிஐஜேங்கிறது செலவு, எக்ஸைஜே அப்படிங்கிறது அந்த பொருளினுடைய அளவு, ஐஜே அப்படிங்கிறது அந்த செல்லு, அந்த சிற்றறை, அது வந்து கொண்டு செல்லும் வழிகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒவ்வொரு சமக்கும் இதை நம்ம வெரிஃபை பண்ணணும், ஏஐயும் பிஜேவும் சமமாக உள்ளதா. ஏஐன்னா என்ன சொன்னால் அழிப்பு, பிஜேன்னா என்ன தேவை, அதாவது டிமாண்டும் சப்ளையும் ஈக்குவலாக இருக்கணும். உனக்கு இவ்வளோ, எனக்கு இவ்வளோ டிமாண்டு, நீ இவ்வளோ சப்ளை கொடுக்குற, அந்த ரெண்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா சம் வந்து ப்ரொசீட் பண்ணலாம், ஈக்குவலாக இல்லைன்னா சம் வந்து ப்ரொசீட் பண்ண முடியாது. இப்போ எடுத்துக்காட்டு ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கணக்கில் வந்து புக்கில் வந்து பெரிய ஸ்டெப்பாக இருக்கும், ஒவ்வொரு பெட்டியாக குறைச்சிட்டே வருவாங்க. எனக்கு போர்டில் அது செய்ய முடியல, அதனால் இது டைரெக்டாக வந்து நான் வந்து இதுக்குரிய ஆன்சர் போடுறேன். நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம், அல்லது புக் மெத்தடில் டீட்டெயிலாக இருக்கும், அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, வடமேற்கு மூலை நார்த் வெஸ்ட் கார்னர் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். கன்சிடர் பண்ணிவிட்டு அதனுடைய இது வந்து சேருமிடம், இதை நான் அழிச்சிட்றேன். இது வந்து ஏ பி சி. ஸோ இந்த நார்த் வெஸ்ட் கார்னர், நார்த் வெஸ்ட் கார்னர் NWC வடமேற்கு மூளை, இதை வந்து எடுத்துக்கிறோம். அப்போ இந்த சைடில் இது வந்து 1A, இதுக்குரிய செல் வந்து 1A. நான் ஜஸ்ட்டு அந்த ஸ்டெப்பை மட்டும் செய்கிறேன், ரொம்ப டீட்டெயில் ஸ்டெப் வந்து நீ புக்கில் வந்து பார்த்துக்க. இது 1A அப்படிங்கிறது இந்த செல்லு, இந்த சிற்றறையை நம்ம எடுக்கிறோம். இந்த சிற்றறையில் இதை சூஸ் பண்ணியாச்சு. இதுக்கு நேராக வரக்கூடிய அந்த ஏஜேனுடைய மதிப்பும், இதுக்கு நேராக வரக்கூடிய பிஏஜேனுடைய மதிப்பில் எது மினிமமாக இருக்கோ அதை வந்து நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு அந்த ஸ்டெப்பு வந்து நம்ம சிறும மதிப்புன்னு சொல்லிட்டு அந்த 1A அதனுடைய சிறும மதிப்பு இங்கே என்ன இருக்குது, இங்கே 5, 7 என்ன, இந்த 5, 7னுடைய சிறும மதிப்பு என்ன, 5. இந்த ஸ்டெப்பெல்லாம் நான் எழுதலை, நான் அப்படியே ஓரளவு சொல்லிகிட்டே போடுறேன், நீங்கள் எழுதுகிறப்ப வந்து அந்த ஸ்டெப்பை எழுதிக்க. அப்போ இதுக்கு நேராக வர அந்த 5 எடுத்து இங்கே ஸ்டார்டிங்கில் நம்ம இங்கே எழுதிடுறோம். இங்கே வந்து 5 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். என்ன எழுதியிருக்கிறோம், ரொம்ப சிம்பிள்,
இதுக்கு நேராக எப்போவுமே நார்த் வெஸ்ட் கார்னர் பார்த்துக்க. பார்த்துட்டு இந்த ரோவையும் காலத்தையும் பாரு. இதில் எது லோயஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து நம்ம இந்த இடத்துல எடுத்து எழுதிக்கிறோம். எழுதிட்டு இந்த அஞ்சில் இதை வந்து கழிச்சுக்கணும். அந்த அஞ்சுலேயே அஞ்சை கழிச்சிட்டிங்கன்னா ஜீரோ. இல்லை ஒன்று பண்ணிக்க, அப்படியே மனசுலேயே கழிச்சிட்டு இந்த இடத்துல என்னென்னு எழுதிக்கிற ஜீரோன்னு எழுதிக்கு. புக்கில் அப்படி தான் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் அந்த அஞ்சை கழிச்சுனா மிச்சம் எவ்வளோ இருக்கும், ரெண்டு இருக்கும் இல்லையா. இந்த இடத்துல ரெண்டுன்னு எழுதுகிறேன். இது வந்து நமக்கு இனிமேல் தேவையில்லை. ஏன்னா ஏழில் இந்த அஞ்சை கழிச்சிட்டோம், அதனால் இது அடுத்த ஸ்டெப்புக்கு நமக்கு தேவை இல்லை. அடுத்தது அப்போ நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கணுன்னா, இது ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு நேராக வரக்கூடிய இந்த ரோவை அப்படியே நம்ம விட்டுறணும். அப்போ இதை அப்படியே நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். என்ன பண்ணோம், எது ஜீரோவோ அதுக்கு நேராக வரக்கூடிய அந்த ரோவை விட்டுறணும். அடுத்தது இது வந்து ஒரு பென்சில் வச்சு இப்படியே அடிச்சுக்கலாம். நீங்கள் தனித்தனியாக எடுத்து பாக்ஸ் போட்டு இதை அடித்த பிற்பாடு இது அப்படி தான் நியூ பாக்ஸு. எனக்கு போர்டில் இடையில ஒவ்வொரு டைமும் எழுதுனா ரொம்ப வீடியோ டைம் அதிகமாகும், அதுக்காக இதை மறந்துடுப்போம். இப்போ இதுதான் நியூ பாக்ஸு, குறைக்கப்பட்ட இப்போ அந்த போக்குவரத்துக்கான அந்த கணக்குன்னு சொல்லி எழுதிக்கிறேன். அடுத்தது இப்போ மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஜீரோ ஆயிடுச்சு, இது நம்ம பார்க்கவே வேண்டாம். நெக்ஸ்ட்டு திரும்ப வடமேற்கு மூலை. வடமேற்கு மூலை எது, இது இந்த இது இதுக்கு நேராக வரக்கூடிய இந்த இதையும் இதுக்கு நேராக வரக்கூடிய இதையும் எடு. அப்போ இதனுடைய சிறும மதிப்பு எது, இந்த சிறும மதிப்பு சிறும மதிப்பு ரெண்டு எட்டுன்னு இருக்கு இல்லையா, இதனுடைய சிறும மதிப்பு எது ரெண்டு. இதை வந்து அதெல்லாம் எழுதவே வேண்டாம். இது எது ஸ்மாலுன்னு பாரு, அவ்வளோதான். இதில் ஸ்மால் எது டூவா, அப்போ உடனே இப்போ நம்ம இதை தானே சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃபஸ்ட்டு இதை சூஸ் பண்ணால் அடுத்து இதை சுற்றும் உடனே இந்த இடத்துல ரெண்டுன்னு எழுதிடுறேன். எழுதிட்டு உடனே அந்த ரெண்டை இங்கே மைனஸ் பண்ணணும். இந்த ரெண்டில் ரெண்டை மைனஸ் பண்ணால் என்ன வரும், ஜீரோ. அதே மாதிரி இங்கேயும் நம்ம மைனஸ் பண்ணணும். இங்கே மைனஸ் பண்ணினா மிச்சம் என்ன இருக்கும், ஆறு. வெரி சிம்பிள். இதில் எது ஸ்மால்னு எடுத்துட்டு அந்த ஸ்மாலர் நம்பரை இதில் செப்பரேட் பண்ணிவிட்டு அட் அ டைமில் இங்கேயும் செப்பரேட் பண்ணிவிட்டு அந்த ஸ்மாலர் நம்பர் தூக்கி இங்கே எழுதுகிற, அவ்வளோதான். அடுத்தது எது ஜீரோ வருதோ அதுக்கு நேராக வரக்கூடிய இந்த டோட்டல். இப்போ இது இல்லை, இது சம் நம்ம இதுலேருந்து தான் சம்மே எடுத்துருக்குறோம். இதை அப்படியே டோட்டலாக நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்படி கிராஸ் பண்ணிடுறோம். அது வந்து நமக்கு தேவையில்லை. அடுத்தது கிராஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இதெல்லாம் போட்டு ரொம்ப சேர்ற மாதிரி வரக்கூடாது. இப்போ அந்த புதிய அட்டவணை எது, இதுதான் வந்து நமக்கு தேவையான அட்டவணை. இந்த இப்போ நம்ம மறுபடியும் எதை பார்க்கணும், வடமேற்கு மூலை. ஒவ்வொரு டைமும் இந்த கார்னர் தான் நம்ம சூஸ் பண்ணிகிட்டே வரணும். இந்த எல்லாமே மறந்துடு. இந்த அட்டவணையில் இந்த கார்னர் எது, இது இந்த கார்னருக்குன்னா அப்போ இதுக்கு நேராக வரக்கூடிய ரோவை பாரு, இதுக்கு நேராக வரக்கூடிய காலத்தை பாரு. இது இதை நீ அடிச்சிடணும். இதை அடிச்சிட்டீங்கன்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது இந்த ஒம்பது ஆறு இல்லையா, இதில் சின்னது எது, ஆறு. உடனே இதை ஆறு தூக்கி இங்கே எழுதிடு. உடனே இது ஆறை மைனஸும் பண்ணு. ஆறில் ஆறு போனால் என்ன வரும், ஜீரோ. அதே மாதிரி இதில் ஆறு கழிச்சிடு. ஆறு கழிச்சுன்னா மிச்சம் எவ்வளோ இருக்கும், மூணுன்னு இருக்கும். ஸோ இந்த சிறும மதிப்பை இந்த இடத்துலையே கழிச்சிடுற, இந்த சிறும மதிப்பை எழுதணும். இந்த சிறும மதிப்பை இங்கேயும் கழிச்சிட்டு இங்கே எழுதிட்டு உடனே இந்த ஒம்பது வந்து கேன்சல் பண்ணிக்க. இப்போ இது இப்போ ஜீரோ எது வருது, இங்கே இந்த ஜீரோ வந்தால் இதுக்கு நேராக வரக்கூடிய இந்த ரோவை அப்படியே நம்ம அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ இப்போ வரக்கூடிய பெட்டி எது, இந்த பெட்டி தான். இந்த பெட்டியை மட்டும்தான் பார்க்கணும். திரும்ப வடமேற்கு மூலை. ஒவ்வொரு டைமும் வெஸ்ட்டு கார் நார்த் வெஸ்ட் கார்னரை தான் நம்ம பார்க்கணும். இந்த பக்கம் போகக்கூடாது, இந்த வடமேற்கு மூலையிலே தான் நம்ம வரணும். இப்போ இங்கே நாலு, இதுக்கு நேராக பாரு ஏழு, இதுக்கு நேராக மூணு. ஸோ இந்த ஏழு மூணில் சிறுமம் எது, மூணு. ஸோ இது இதனுடைய சிறுமம் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மூணு, இந்த மூணை என்ன பண்ணணும், இதில் கழிக்கணும். ஏழில் மூணு போனால் நாலு. அதே மாதிரி இந்த மூணில் மூணு கழிச்சின்னா ஜீரோ. அந்த சிறும மதிப்பை தூக்கி இந்த இடத்துல எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சிறும மதிப்பு பாரு, இமீடியட்டாக இங்கே எழுது. அந்த வேல்யூவை இங்கேயும் கழிக்கிறேன், இங்கேயும் கழிக்கிறேன். கழிச்சிட்டு உடனே இது வேண்டாம் நமக்கு, கேன்சல் பண்ணிடு. இப்போ இங்கேயும் இதை கழிச்சுட்டேன், அப்போ இது நமக்கு தேவை. இதுக்கு ப்ரீவியஸாக இருக்கிறதெல்லாம் பென்சிலில் லேஸாக கேன்சல் பண்ணிகிட்டே வந்துடணும். இப்போ இப்போ ஜீரோ எங்கே இருக்குது, இங்கே இருக்கா. அப்போ இதுக்கு நேராக வரக்கூடிய இந்த காலத்தை அப்படியே விட்டு நமக்கு வேண்டாம். இப்போ நமக்கு கடைச பெட்டி எது, இதுதான். ஸோ இந்த பெட்டியில் நமக்கு அந்த வடமேற்கு மூலையை வந்து பாரு. பார்த்துட்டு
இதுக்கு நேராக வரக்கூடியது எது? இங்கே 4. இதுக்கு நேராக வரக்கூடியது இங்கே 18. அப்போ இந்த 4 18ல் எது சிறுமம்? 4 தான் சிறுமம். இப்போ இந்த 4லையும் 18ல் சிறும மதிப்பு 4, அதனுடைய மினிமம் வந்து 4. இமீடியட்டாக அந்த சிறும மதிப்பை எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த 4ல் இந்த 4 கழிச்சுன்னா இங்கே என்ன இருக்கும்? 0. இதை கேன்சல் பண்ணிடு. இதில் 4 கழிச்சுன்னா மிச்சம் என்ன இருக்கும்? 14. உடனே இதை கேன்சல் பண்ணிடணும். அப்போ இங்கே 0 இருக்கா? 0க்கு நேராக வரக்கூடிய இந்த ரோவை என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிட்டோம். ஃபைனலாக இருக்கக்கூடியது இதுதான். அப்போ இதில் பாரு, சிறும மதிப்புன்னு இல்லை, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ இந்த 14 தூக்கி இந்த இடத்துல எழுதிட்டு இந்த 14ல் இதை 14 கழிச்சா 0, இங்கேயும் 14ல் 14 கழிச்சின்னா 0. இது நமக்கு வேண்டாம். அப்போ அவ்வளோதான், இதோட சம் வந்து ஓவர் ஆயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த காஸ்ட்டை வந்து அதனுடைய வழிகளும் அந்த காஸ்ட்டும் பார்க்க போகிறோம். அந்த சைடு அழிச்சிடலாம். நான் இதில் ஒரு பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். இது இந்த ரெண்டு சமமாக இருந்தால் தான் கணக்கே பிகின் பண்ண முடியும்னு சொன்னேன் இல்லையா. அப்போ இதை கூட்டணும். இதில் கூட்டினா என்ன வரும்? 7. தென் 9. இங்கே 18. ஸோ இதை கூட்டினா என்ன வரும்? 16, 26, 36, 34 இல்லையா. ஸோ ஈக்குவல் டு 34. அதே மாதிரி இந்த சைடு ஆட் பண்ணு. இங்கே இதோட அப்படியே ஆட் பண்ணி எழுதிக்கலாம். 8, 8, 5, 13, 20, 30, 34. ஸோ இங்கேயும் இந்த மாதிரி ரெண்டு சமமாக இருந்தால் தான் கணக்கவே நம்ம பிகின் பண்ண முடியும். ஸோ இது சமநிலையில் உள்ளது, சமநிலையில் உள்ள போக்குவரத்து கணக்காகும் அப்படின்னு சொல்லி எழுதிப்போம். இப்போ இந்த போக்குவரத்து விவரம் வந்து எழுதிக்கலாம். அந்த இந்த செல்லு வந்து என்னது? 1, 1, A, 1A. அடுத்தது இது பாரு, இங்கே என்ன இருக்குது? 2, தென் ஏ. அடுத்த வழி 2A. ஸோ ஃபஸ்ட்டு போக்குவரத்து வழி வந்து 1A, அடுத்தது 2A. முதல்ல ஃபஸ்ட் ரோ முடிச்சிட்டோம், அடுத்து செகண்ட் ரோக்கு வந்துட்டோம். 2A, தென் 2B. 2B எங்கெல்லாம் இந்த கார்னரில் எழுதியிருக்கிறோமோ அதையெல்லாம் சூஸ் பண்ணிக்கணும். அடுத்தது தேர்ட் ரோக்கு வா. தேர்ட் ரோவில் இங்கே என்ன இருக்குது? இங்கே 3, இங்கே இது இருக்கு இல்லையா. அப்போ இங்கே 3B, இந்த 3 எழுதிக்க. இதுக்கு நேராக இங்கே வந்து இந்த B வந்து அப்படி எழுதிக்க. அடுத்து தேர்ட் ரோடே இன்னும் என்ன இருக்குது? இங்கே சி இருக்கு இல்லையா. ஸோ இங்கே 3, இதுக்கு நேராக இது சி. ஸோ 3, C. அடுத்தது ஃபோர்த் ரோக்கு வா. ஃபோர்த் ரோவில் இந்த இதை தான் எடுக்கணும், இதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. இந்த கார்னரில் என்ன எழுதியிருக்கிறோமோ அதை எடுக்கணும். ஸோ 4, C. ஸோ 4, C. ஸோ போக்குவரத்து விவரம் கண்டுபிடிச்சிட்டு அடுத்தது செலவு வந்து கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஸோ 5×2 ப்ளஸ் செகண்ட் ரோக்கு வா. 6×3, தென் தேர்ட் ரோவில் 4×, சரி இதை மறந்துட்டோம். இப்படி கை வச்சுக்கணும், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். 3×4 ப்ளஸ் 4×3, ஒவ்வொரு ரோவாக பார்த்துட்டே வரணும். அடுத்தது இங்கே 14×2, இதெல்லாம் போட்டீங்கன்னா ஆன்சர் வந்து 102 அப்படின்னு சொல்லி வரும். இது வேணால் செக் பண்ணி பார்த்துக்க. செக் பண்ணி இங்கே பார்த்துக்கலாமா, இங்கே என்ன வரும்? 5×2 = 10, தென் 18 ஏதோ பார்க்கலாமா? இதில் பார்த்தியா, நான் இந்த 2×3 விட்டுட்டேன். 2×3 விட்டுட்டேன், அதனால தான் கை வச்சு பார்த்தே வரணும். ஒவ்வொரு ரோலையும் கை வச்சு பார்த்து எழுதிட்டுனா இதாக இருக்கும். இங்கே வந்து 2×3, தென் ப்ளஸ் 6×3. இப்போ போட்டிங்கன்னா இந்த இடத்துல இங்கே ஒரு 6 போட்டிங்கன்னா ஆன்சர் வந்து 102 அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ.